ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மியோட நோட் லெவல் டி 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உணர்ந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் மிஸ்ஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ அங்கே ஸ்மார்ட் ஃபோனோட 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். நம்பர் ஒன், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்ரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோனை வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃபில் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருக்கணும். எப்படி ஆன் பண்ணுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேனு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எங்கள் டிஜிட்டல் கிளாக் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்பர் டூ, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, பட் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 60 Hz தான் இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் டிஸ்பிளேனு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேக்குள்ளே போய் ரெஃப்ரெஷ் ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 120 Hz சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் 60 Hz தான் இருக்கும், நீங்கள் மறக்காமல் 120 Hz சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ணால் நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நம்பர் த்ரீ, எட்ஜ் லைட். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்குள்ளே போனீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும், எட்ஜ் லைட்ஸ் எஃபெக்ட்ஸ். உங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸ் பிடிக்குதோ மறக்காமல் கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா அப்படியே நார்மலாக இருந்திருக்கும். நம்பர் ஃபோர், ஃப்ளோட்டிங் விண்டோஸ். மீஐ 12 பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரீசெண்டாக அப்போ ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதுக்குள்ளே போய் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் வரும், அதில் 3வது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன ஃப்ளோட்டிங் விண்டோவை நீங்கள் சைஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்பர் ஃபைவ், ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும், உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷனில் ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் வரணும் அந்த அப்ளிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணால் மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த அப்ளிகேஷன்லேருந்து, அங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அது வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் ஆயிரும். இந்த ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா அது அப்படியே நார்மலாக இருந்துக்கும். நம்பர் சிக்ஸ், அரேஞ்ச் ஐட்டம்ஸ் இன் ரீசெண்ட். நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணணும் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணனே மோர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அரேஞ்ச் ஐட்டம் இன் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனால் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசென்டல். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா நார்மலாக வெர்டிக்கலில் இருக்கும், நீங்கள் ஹாரிசென்டலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹாரிசென்டலுக்கு சேஞ்ச் பண்ணிங்களா அந்த ரீசெண்ட் ஆப்ஸில் ஹாரிசென்டில் மறைறோம். வெர்டிக்கல் இருந்தால் நார்மல் வெர்டிக்கல் இருக்கும், உங்கள் ரெண்டில் எது பிடிக்கலாம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்பர் செவன், நியூ கண்ட்ரோல் சென்டர். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பழைய கண்ட்ரோல் சென்டர் தான் இருக்கும், நீங்கள் புதுசுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, மேலே இருக்க செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஓல்டு வெர்ஷன் நியூ வெர்ஷன்னு. இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷனில் இருக்கும், நீங்கள் நியூ வெர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ வெர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணால் நியூ கண்ட்ரோல் சென்டர் எனேபிள் ஆயிரும், நல்லா புதுசாக இருக்கும். நம்பர் எயிட், சிஸ்டம் வைட் டார்க் மோட். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே டார்க் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக டார்க் மோடில் சேஞ்ச் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்ரா டிஸ்பிளே தராங்க, அதனால் நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணால் நல்லா பிளாக்ஸாக இருக்கும், நல்லா டீப் பிளாக்காக இருக்கும். வேணுங்கிறவங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் நைன், ஆப் ட்ரோர் ப்ளஸ் கஸ்டமைசேஷன். நீங்கள் வந்து இந்த ஃபோனில் ஆப் ட்ரோர் எனேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, ஹோம் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணோடனே செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மோர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், கிளாசிக்னு வித் ஆப் ட்ரைவர்னு. நீங்கள் வித் ஆப் ட்ரைவர்னு கொடுத்துக்கோங்க, அதை கிளிக் பண்ணால் வித் ஆப் ட்ரைவர் எனேபிள் ஆயிரும். இது வித் ஆப் ட்ரைவர் நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம் ஆப்ஸாக. உங்களுக்கு வேணும்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது அப்படியே நார்மல் கிளாசிக்காகவே இருக்கட்டும். நம்பர் டென், சிஸ்டம் நேவிகேஷன். ஹோம் ஸ்க்ரீன் கீழேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க.
இது உங்களுக்கு வேணா எனேபிள் பண்ணிக்கோங்க இல்ல அது நார்மலாவே இருக்கும். ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம பார்த்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குனு மறக்காம கீழ கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்க. இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு மறக்காம அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே फ्रेंड्स அவ்வளவு फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதர் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.